Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தேனை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தலாம் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். தேன் இயற்கை அளித்த இல்லம் தோறும் இருக்கக்கூடிய உணவு. 70 வகையான உடலுக்கு ஏற்ற சத்துக்களும் விட்டமின்களும் தேனில் உண்டு. தேனில் உள்ள சத்துக்கள் சீரான பாதையில் சுலபமாக கிரகிக்கப்பட்டு விடுகிறது. தேனை கேரட் சாருடன் கலந்து காலை ஆகாரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் பருகினால் கண் பார்வை விருத்தியடையும். சரியளவு தேன் மற்றும் இஞ்சி சாறு கலந்து அருந்தினால் இருமல், தொண்டைவலி, மார்பு சளி, மூக்கு ஒழுகுதல் மற்றும் மூக்கடைப்பு போன்ற உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். 1/2 கிராம் கருப்பு மிளகை பொடி செய்து சரியளவு தேன் மற்றும் இஞ்சி சாருடன் கலந்து அருந்த ஆஸ்துமா குணமாகும். 1 தேக்கரண்டி அளவு பூண்டு சாருடன் 2 ஸ்பூன் தேன் சேர்த்து தினமும் இருவேளை காலை மாலை சாப்பிடுவது இரத்த கொதிப்புக்கு சிறந்த மருந்தாகும். 1 குவளை மிதமான சூடுள்ள நீரில் 1 அல்லது 2 தேக்கரண்டி தேனும் 1 தேக்கரண்டி எலுமிச்ச சாறும் கலந்து தினமும் காலை கடன்களுக்கு முன் பருகவும். இது இரத்த சுத்திகரிப்பிற்கும் உடல் கொழுப்பை குறைப்பதற்கும் மற்றும் வயிற்றை சுத்தமாக்கவும் உதவும். அனைஸ் பொடியுடன் 1 அல்லது 2 தேக்கரண்டி தேன் கலந்து அருந்தினால் இதயம் பலப்பட்டு இயங்கு சக்தி அதிகரிக்கும். தேனை சூடான உணவுப் பொருட்களுடன் கலக்கக்கூடாது. தேனை சூடாக்குவதை தவிர்க்க வேண்டும். வெப்பநிலை அதிகமாக உள்ள இடங்களில் வேலை செய்பவர்கள் தேன் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். தேனை மழை நீர், கடுகு, நெய் மற்றும் காரமான உணவு வகைகளுடன் ஒருபோதும் கலக்கக்கூடாது. தேன் பல மலர்களின் மதுரம் கலந்த ஒரு கலவையே. அதில் நச்சுத்தன்மை வாய்ந்த மலர்களும் அடங்கும். நஞ்சு பொதுவாக கார மற்றும் உஷ்ண குணங்களையே கொண்டிருக்கும். ஆகவே தேனை கார மற்றும் சூடான உணவுப் பொருட்களுடன் கலக்கும்போது இந்த நச்சுத்தன்மைகள் மேலோங்கும் சாத்தியக்கூறு உள்ளது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.